ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கு குக்கு குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சூப்பரான சுவையான ரொம்பவே ஹெல்த்தியான இம்யூனிட்டி பூஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் வாங்க குக்கு கொக்கு கிச்சனுக்குள்ளே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இம்யூனிட்டி பூஸ்ட் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு கப் பால் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரம் மட்டும் இருந்தால் போதும் இந்த மூணு பொருள் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சொடக்கு போடுற நேரத்தில் இந்த இம்யூனிட்டி பூஸ்ட் ரெடி ஆயிரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா பால் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் பாலை சுண்ட காய்ச்சுவோம் அப்போது இந்த கால் கப் தண்ணி சுண்டி சரியாக ஒரு கப் பால் நமக்கு கிடைச்சிரும் ஓகே இப்போது பால் கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாலஞ்சு பால் பூண்டை தோல் உரிச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாலை சிம்மிலையே போட்டுக்கலாம் இந்த ஃபைவ் மினிட்ஸில் பூண்டு ஜூஸ் எல்லாம் நல்லா பாலில் இறங்கி பால் நல்லா கட்டியாகி வீடே கம கமன்னு பூண்டு ஸ்மெல் வீசும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலை இறக்கிடலாம் ஒரு டம்ளரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து அதில் இந்த பால் ஆட் பண்ணி நல்லா ரெண்டு ஆற்று ஆற்றி குடிச்சிக்கோங்க கூடவே உங்களுக்கு பிடிச்சா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து குடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி நைட் நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தூக்கம் நல்லா வரும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடம்புக்கு சூப்பராக கிடைக்கும் ஸோ இந்த கொரோனா பீரியட்டில் இந்த பூண்டு பாலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண நீங்கள் கண்டிப்பாக மறக்காதீங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்